ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிழங்கு இந்த கிழங்கு எதுலேருந்து வருதுன்னு பனை மரம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பனை மரத்தோட பழங்கள் அந்த பழம்லாம் நல்லா பழுத்து அதிலருந்து நடுவில் இருந்து ஒரு சில ஒரு கொட்டை இருக்கும் ஒரே ஒரு கொட்டை இருக்கும் ஒரு பழத்தில் ஒரு கொட்டை தான் இருக்கும் ஸோ அந்த கொட்டையை வந்து மண்ணுக்குள்ளே குழி தோண்டி புதச்சி ஒரு மூன்று ஆகும் இது முளைக்கிறதுக்கு இது முளைச்சி வெளியே வந்துச்சுன்னா இதை மாதிரி கிழங்கு வரும் இந்த கிழங்கு இருந்து தான் இனிமேல் தான் இது வந்து மரமாக வரும் அது என்ன மரம்னா மரம் அதுதான் பனை மரம் இந்த பனங்கிழங்கை நம்ம சாப்பிட நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தீங்கன்னா சேனலை லைக் ஷே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பனைக்கிழங்கு தோலோட இருக்கறது இதை உரிச்சிக்கணும் இது வந்து சீசன் அப்போ தான் கிடைக்கும் எல்லா நேரங்கள்லேயும் இந்த பனைக்கிழங்கு வந்து விற்பனைக்கு கிடைக்காது இந்த பனைக்கிழங்கு எல்லா நேரங்களிலேயும் விற்பனைக்கு கிடைக்காது இதோட தோலை உரிச்சுட்டு இதை வந்து லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு லேசாக போட்டு அவிச்சு சாப்பிடலாம் நல்லா கழுவிக்குங்க ஃபர்ஸ்ட்டு கழுவிட்டு இதை சொன்ன மாதிரி மஞ்சள் பொடி உப்பு மட்டும் லைட்டாக கலந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அவிச்சிடுங்க அவிச்சிட்டிங்கன்னா கிழங்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் உரித்து சாப்பிட்லாம் இதில் வந்து நார் சத்து வந்து அதிகமாக இருக்குங்க ஃபைபர் கன்டென்ட்டு ஸோ இது வந்து வயிறு பிரச்சனை அதாவது செரிமானம் ஆகாமல் வயிற்றில் வலி ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் நபர்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சாப்பிடலாம் அந்த செரிமான சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்புறம் இந்த பனை கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா இரும்பு சத்து வந்து இதில் வந்து நிறைய இருக்குது இந்த பனங்கிழங்கில் இரும்பு சத்து இருக்குது இந்த பனங்கிழங்கை வந்து அவிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள்லாம் நிறையா இப்போ கூட பண்ணுறாங்க இதை நல்லா உரலில் போட்டு இடிக்கணும் சின்ன சின்ன துண்டாக அறுத்து போட்டு நல்லா இடித்து அதை ஒரு சல்லடையில் போட்டு சளித்து மாவாக வரும் அந்த மாவை வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து உருண்டையாக பிடிக்கலாம் தேன் ஊற்றி உருண்டையாக லைசாக உருண்டை உருண்டையாக பிடிச்சி பனங்கிழங்கு உருண்டை இதை வந்து சாப்பிட்டோம்னா அதாவது கிழங்கா சாப்பிடலை அப்படின்னாலும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி மாவு உருண்டையாக கூட இதை வந்து சாப்பிடலாம் அவ்வளோ வந்து ரொம்ப நன்மை வாய்க்கக்கூடிய ஒரு கிழங்கு அதே நேரத்தில் காலை பசியை வந்து இதை வந்து அந்த மாவை வந்து கூழாக காய்ச்சி கூட சாப்பிட்லாம் பசி இல்லாமல் பசியை அடக்கும் அது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பணம் வந்து மாவு செஞ்சு அதை வந்து ஒரு நேரத்துக்கு காலை உணவாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நே ஒரு ரெண்டு டம்ளர் போட்டு குடித்து சாப்பிடலாம் அதே போல் இந்த பனங்கிழங்கு வந்து நிலத்துலேருந்து முளைக்கக்கூடியது அதனால் இது பேர் வந்து நிலப்பனங்கிழங்கு அப்படின்னு வச்சுருக்குறாங்க ஸோ இந்த கிழங்கை வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ற போது நமக்கு இவ்வளோ நன்மை கிடைக்கிது இதில் வந்து கேஸ் ட்ரபுள் வந்து சில பேருக்கு வந்து இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா சிலருக்கு வந்து கேஸ் ட்ரபுள் வந்து வரந்தாலும் வரலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா ஆனால் சில நன்மைகள் நிறைய இருக்கு நமக்கு அப்போ வந்து இதை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் கேஸ் இருக்குது அதை குறைக்கணும் அப்படின்னா இது கூட வந்து அந்த மாவு உருண்டை பிடிக்கும்போது ரெண்டு வெள்ளைப்பூண்டு இஞ்சி இதை லேசாக நறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடலாம் ஸோ அந்த கேஸ் ட்ரபுள் இல்லாமல் நமக்கு வந்து நன்மை மட்டும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வந்து நம்ம சாப்பிடும்போது இதில் வந்து நார் இருக்கும் அதை உரிச்சி எடுக்கணும் உரிச்சி எடுத்து உள்ளே நல்லா உள்ள இருக்க கிழங்கு சாப்பிட்ணும் அதுக்குள்ளே ஒரு ஸ்டெம்பு மாதிரி இருக்கும் அதை சாப்பிடணும் அப்புறமா அந்த பெண்களுக்கு வந்து சாப்பிட சாப்பிடும்போது வந்து அவங்க கர்ப்பப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகும் அதாவது அதோட தன்மை வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த கற்ப அந்த தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா பையோட தோல் நல்லா ஸ்ட்ராங்காகும் பெண்களுக்கு அந்த ஒரு நன்மை வந்து இதில் வந்து அதிகமாகவே கிடைக்கும் அப்புறமா வந்து ஆண்களுக்கும் அதே போல் ஒரு ஆண்மை வந்து அதிகரிக்கும் இது வந்து அதாவது என்னன்னு கீனா தன்மை வந்து அதிகரிக்கும் ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும் குதிரை பழம் கிடைக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல ஒரு பழத்தை வந்து இந்த பழங்கிழங்கு வந்து நமக்கு கொடுக்கும் இந்த பழங்கிழங்கு எல்லாரும் சாப்பிட்லாம் நன்றி